அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். அன்பிற்கினியவர்களே, ஒரு பெண் அவளுடைய திருமணத்திற்கு பிறகு அவளுக்கு முதன்மையானவன் அவனுடைய கணவன்தான். அந்த கணவனினுடைய பொருத்தத்தை அவள் முழுமையாக பெற்றுக்கொள்வாளேயானால் அவள் செல்லும் இடம் சுவனம்தான். قال رسول الله صلى الله عليه وسلم اي امراه ماتت وزوجها عنها راض دخلت الجنه رواه الترمذي. எந்த ஒரு பெண் தன்னுடைய கணவனின் பொருத்த நிலையிலே மரணித்து விடுகிறாரோ அவர் சொர்க்கம் நுழைந்து விடுவார் என்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண் வருகிறார். நாயகமே, ஆண்கள் கூட்டுத் தொழுகையிலே ஜமாத்திலே கலந்து கொள்கிறார்கள், ஜும்மா தொழுகையிலே கலந்து கொள்கிறார்கள், ஜனாசா தொழுகையிலே கலந்து கொள்கிறார்கள், யுத்தக்களத்திலே கலந்து கொள்கிறார்கள். இப்படி எத்தனை பாக்கியங்கள் அவர்களுக்கு கிடைக்கிறது, இவைகளில் எதுவும் எங்களுக்கு கிடைப்பதில்லையே என்று கேட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பதில் இப்படி அமைந்திருந்தது. அன்பு பெண்மணியே, எந்த ஒரு பெண் அல்லாவுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டதோடு அவளுடைய கணவனுக்கும் கட்டுப்படுகிறாளோ அவள் இந்த நன்மைகளை எல்லாம் பெற்றுவிடுவாள் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். எவ்வளவு மகத்தான உரிமை இது தெளிவுபடுத்தி காட்டுகிறது! ஒரு பெண் கணவனினுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதில் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த செய்தி விளக்குகிறது. அதோடு மாத்திரமல்லாமல் ஒரு நிகழ்வுக்கு பின்னணியிலே சஃபான் ரதியல்லாஹு தஆலாஹு அவர்களுடைய மனைவி வந்து குறிப்பிட்ட பொழுது, நாயகமே, நான் தொழுதால் என்னை அடிக்கிறார், நான் நோன்பு நோற்றால் என்னை விட வைக்கிறார் என்று அந்த பெண் குறிப்பிட்ட பொழுது ஏன் என்று விசாரித்தார்கள். நாயகமே, நானோ இளைஞன், கடுமையான பசியோடு நான் வயல் வெளிகளிலிருந்து வரும் பொழுது இவள் தொழுது கொண்டே இருப்பார், நிறைய தொழுது கொண்டிருப்பார். அதே போன்று இளைஞன், அவள் அடிக்கடி சுண்ணத்தான நோன்புகளை நோற்றுக் கொண்டிருப்பாள் என்று சொன்ன மாத்திரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கணவன் ஊரிலே இருக்கும் பொழுது உபரியான வணக்கங்களை நீங்கள் வணங்குவதாக இருந்தாலும் கணவனினுடைய உத்தரவை பெறுங்கள் என்றார்கள். கணவன் ஊரிலே இருக்கும் பொழுது இப்படியெல்லாம் இரண்டு சூறாக்கள் மூன்று சூறாக்களை ஓதி தொழ வேண்டாம் என்னும் குறிப்பிட்டார்கள். ஆக இறை வணக்கத்திலேயே இப்படி சில விஷயங்கள் குறிப்பிடப்படுகிறது என்று சொன்னால் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை கடன்பாடு எத்தகையது என்பதை இந்த செய்தி விளக்குகிறதா இல்லையா? எனவே அதை பேணி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பெண்மணியும் நடந்து கொண்டு சொர்க்கம் நுழைய வேண்டும் என்று நாம் ஆசிக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.